கோவையில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் ரோட் ஷோ, ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு. தீவிர மக்கள் பணிக்காக மனம் உவந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன், தமிழிசை பேட்டி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல், 27வது முறையாக நீட்டிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம், 24ஆம் தேதி திருச்சியில் தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக சின்னம், பெயர், கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பம்பரம் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளோம், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேட்டி. அதிமுகவிற்கு தொடர்பில்லாத ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல், தமிழ்நாட்டில் இதுவரை 2,50,00,000 பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். என்னை சுற்றி சக்தி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களுக்கான சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்த நடிகர் சூர்யா பெருமிதம். ஏஐ தொழில்நுட்பத்தை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த முடியும், ஏஆர் ரஹ்மான் கருத்து. வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு விவகாரம், அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை, கொரிய தீபகற்பத்தில் பதற்றம். எல்லை தாண்டி ஆப்கானிஸ்தானில் வான் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான், குழந்தைகள் உட்பட 8 பேர் பலி. ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதின் வெற்றி, வெளியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும், வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.